உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லா ஆவணங்களும் சரி பார்த்தாச்சு, எல்லாமே மிக சரியா இருக்கு. ஓட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் ரோடி சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. நல்லபடியா எலெக்ஷன் நடக்கணும், நல்லவர் தேர்ந்தெடுக்கப்படும் வேண்டிட்டு வந்துருங்க. இப்பவே ஊர் போட்ட நேரம் வேஸ்டா போச்சு. இதுல சாமி வரைய முதல்ல ஓட்ட போட்டு அப்புறம் சாமியை கும்பிட்டு போக சொல்லுங்க சார். அத சொல்றதுக்கு நீ யாருல? என்ன பொது இடத்துல வந்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அடங்கு மாமா, ப்ளீஸ். இது கோயில் மாமா, உங்க தகராறுலாம் இங்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப எல்லாம் சாமி கும்பிடும்போது உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் தானே வேண்டிப்பாங்க. இந்த நேரத்துல போய் சம்மும் ஜெயிக்கணும் தானே வேண்டிக்கு போறானுங்க வேணுங்க. சரி விடு, போட்டோம் சாமி கும்பிட்டோம். போங்க போங்க, சாமியை கும்பிடுங்க போங்க. அதான் வேட்பாளரே சொல்லிட்டாரு, போறோம். என்ன எல்லாரும் போய் ஒன்னா சாமி கும்பிட்டு வாங்க போங்க. நீ எங்கள போத சாமி கும்பிட்ட? இப்பதானே சாமி கும்பிட்ட. ஏன் வரும்போது போகும்போது சும்மா சாமியை கும்பிடுமா? எலெக்ஷன் நடக்க போகுது, மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. பேசாம இங்கேயே கடை சம்மா. அவங்க ரெண்டு பூசிய வயல ரொம்ப ஆடிட்டு இருக்கான். இரு, நீ பொறுமையாரு, எலெக்ஷன் நடந்து முடியட்டேன். அவன் சொல்றது மாதிரி நான் இப்பதானே சாமி கும்பிட்டு வந்தேன், நான் இங்கே நிக்க. இளைய பாண்டி, என்ன இது? முருகா முருகான்னு முட்டி முட்டி செந்தூரான் தலையவே தூக்கிடுவானுங்க போல இருக்கே. இல்ல சாமி கும்பிட்டு போதும்னு சொல்லி இப்ப கூட்டுவாளை போல கூட்டுவாளை போ பேசு. இளைய, நீ எங்க போத? அப்பா சொன்னது காதல வேலை, மெம்பர்ஸ கூப்பிட போறேன். நான் மெம்பருங்களோட போகும்போது போக கூடாது நிக்கணும்னு சொன்ன, இப்ப நீ மட்டும் போய் கூப்பிட்டு எடுத்துட்டுமா? ஏன் போனவங்களுக்கு வர தெரியாதா உங்களுக்கு? எலெக்ஷன் நீ போய் ஆட்டையை கழிச்சு விடுவியா? போல போய் உங்க அப்பா பக்கத்துல நில்லு. போ சொல்றோம். முத்துப்பாண்டி, இது கோவில் தான், அதனால்தான் சண்முகம் உன்னை அடிக்காம தள்ளி விட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இல்ல சௌந்தரம், இப்பவே எண்ணி இப்பவே உன் பேர் சொல்லிருவாங்கல்ல? ஆமாக்கா, என்ன வெறும் 22 ஓட்டு தானே? நம்ம கண்ணு முன்னாடியே எண்ணி நான் தான் தர்மகர்த்தானே சொல்லிடுவாங்க. இல்ல சௌந்தரம், ரெண்டு பேருக்கும் 11 ஓட்டு கிடைச்சிருந்தா என்னல செய்வாக? இது என்ன கபடி மேட்சா? ஈக்குவல் ஸ்கோர், டை ஆயிடுச்சு, உடனே டாஸ் போட்டு யாரு வின்னு சொல்றதுக்கு இங்க அதெல்லாம் நடக்காதுக்கா. அங்க பாரு, எவன் முகத்தையாது ஈ ஆடுதா பாரு. 50 பேரு ஆடிவை கிடைக்கும். ஒரு ஓட்டு தப்பி விழுந்தா கூட அவன் புள்ள அவனுக்கு கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியுங்களா? என்ன செய்ய, எப்படியும் தோக்க போறா. சரி, பெத்த கடனுக்கு நாம ஒரு ஓட்ட போட்டுருவோம்னு நான் தான் கூடுதலா ஒரு ஓட்டு அவளுக்கு போட்டிருக்கேன். அதான் ரெண்டு போனாலும் நமக்கு 20 இருக்குல்ல மெஜாரிட்டி. என்னாச்சுடா, ஏதாவது பிரச்சனையா? ஏச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, உன் முகமே சரியில்லை.
என்னமோ மாதிரி இருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உட்காரு. என்ன முடிவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே அவன தோத்துருவோம் நினைக்கிறியா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கான தைரியம் இருக்கணும்ல. நீ உட்கார்ல, உட்காரு. நம்ம கோவில்ல தர்மகர்த்தாவுக்கான தேர்தல் பல வருடங்களுக்கு பிறகு நடந்திருக்கு. அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சிரு. வேட்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் எங்களது நன்றி. நான் நன்றி சொல்லிட்டு இப்ப ஓட்டுகளை என்ற நேரம் வெறும் 22 ஓட்டுகள் தான். அதனால ஒவ்வொரு வாக்குச்சீட்டா எடுத்து ரெண்டு வேட்பாளருக்கும் காட்டி ஓட்டுகளை என்ன போறோம். சவுந்தரபாண்டி ஐயா, பேலட் பாக்ஸ் ஓபன் பண்ணலாமா? அது என்ன புதையல் பெட்டியா? மொத்த ஓட்டு என் தம்பிக்கு தான் விழுந்திருக்கும். அவளுக்குதான் ஒன்னோ ரெண்டோ விழுந்திருக்கும். இதுக்கு எதுக்கு இம்பிட்டு பேச்சு பேசுத? அப்படியே கொட்டி போட்டு என்ன வேண்டியதானே? பெரியாத்தா, அவ்வளவுலாம் என்னத்துக்கு? என்னாமலே உங்க பேரை சொல்ல சொல்ல வேண்டியதானே? ஏய் வாயாடி, பேசாம இருக்க மாட்டியா? ஆறு வாயாடி, நானா நீயா? அடியே இயசக்கி, சுப்பனி வாய மூடல, உன் மொத்த பள்ளியும் உடச்சு போட்டுருவேன். ஜாக்கிரத. என்ன கிளவி, பயம் விட்டு போச்சா? கோவில்னு பாக்க போத்து பேசலனா உன் பல்லதான் எகிரும் பாத்துக்க. இங்க பாரு பெரியாத்தா, எங்க கிட்ட வச்சுக்காத. நாங்க சண்முகம் தங்கச்சிங்க, கோபத்துக்கும் எங்களுக்கும் குறைச்ச கிடையாது. அடிதடிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த குழந்தை கிட்ட நிஜமாவே உண்மை இருக்கு. நீயும் நடக்கிறது எல்லாம் பாத்துட்டு தானே இருக்க அறிவு. நாம எதையுமே மாத்த முடியாது. ஆதி அவங்க ரெண்டு பேர் மேல உயிரைய வச்சிருக்கான். அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. நாம ஏற்கனவே நிறைய பாவத்தை பண்ணிட்டோம், இனியும் பண்ண வேண்டாம் அறிவு. என்னக்கா, என்ன திடீர்னு இப்படி பெல்ட் அடிச்சிட்ட? உண்மையாவே பாரதியா அந்த குழந்தைய பெரிய ஆளுதான். அவங்க நடிப்பை பார்த்து இந்த அளவுக்கு ஏமாந்து போவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலக்கா. அறிவு, நான் அப்படி சொல்ல வரல. கா, நீ ஏதாவது சுயபுத்தியோட தான் பேசுறியா? ரொம்ப சீரியஸான விஷயம் கா இது. பாரதி யாருன்றது உனக்கு மறந்து போச்சா? ஆதி உயிரோட இருக்கிறதுக்காக அவ புருஷனை கொன்னு அவன் இதயத்தை எடுத்து நம்ம ஆதிக்கு கொடுத்துருக்கோம். இந்த விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அக்கா, முட்டாள் மாதிரிலாம் யோசிக்காத. வாசுவோட இதயம் தான் நம்ம ஆதிக்கு பொருத்தி இருக்கணும். பாரதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ சும்மா விடுவாளா என்ன? அது மட்டும் இல்லாத, இது மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இப்பவே அந்த பாரதி நம்ம எல்லாரையும் எதிரியாதான் பாக்குறா. அவ மாமா முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறான். இப்படியே போச்சுன்னா அந்த பாரதி நம்ம காப்பு வைக்க போறது கன்ஃபார்ம். அதுக்கான எல்லா வேலையும் அவ பாத்துட்டு தான் இருக்கா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்யற விஷயம் கூட அவளுக்கு சாதகமா போயிடுது. இல்ல, எனக்கு அப்படி தோணல. எல்லாமே சரியா போயிடும்னு என் மனசுக்கு படுது. இனி இந்த விஷயத்த பத்தி இதுக்கு மேல நாம பேச வேண்டாம். நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆமா, அப்படி என்ன கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டோம்னு இப்படி ரெஸ்ட் எடுக்க போறா? சரி, அதை விடு. உங்க அத்தை பேசுறத கேட்டல்ல, எனக்கு என்னமோ இவங்க கட்சி மாறிடுவாங்கன்னு தோணுது. அப்படியெல்லாம் அவளை ஈஸியா நான் விட்டுற மாட்டேன்ப்பா. அத்தைக்கு பாரதி யாருன்னு நம்ம புரிய வைக்கணும். அதுக்கு சில விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். ஸ்வேதா, நீ ஏதாவது பண்ற, நீ இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிறாதமா. செய்யற வேலையை கொஞ்சம் கரெக்டா பண்ணு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. இந்த தடவை நான் போடுற திட்டம் சரியா வேலை செய்யும். வெயிட் அண்ட் வாட்ச். இது வரைக்கும் எது சரியா நடந்திருக்கு? வெயிட் அண்ட் வாட்ச்ன்ட்டு போறா? சரி, போறது இருந்து பாப்போம். என்னம்மா சிரிச்சிட்டே வர? ஏதா பிளான் பண்ணிட்டியா என்ன? எதை செஞ்சாலும் தயவுசெய்து என்கிட்ட சொல்லிட்டு செய். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு வர? அப்பா, அத்தை எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம்
கரெக்டா 10 மணிக்கு ஒரு காஃபி குடிப்பாங்க. அந்த காஃபி வேற யாரு போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க கையால போட்டு குடிக்கணும். ஒரு சின்ன டிராமா பிளான் பண்ணிருக்கேன். ஏதாவது விவகாரமா பண்ணி வச்சிட போற பவனே, நான் கிளம்புறேன், ஆள விடுங்க. நான் என்னமாமா இது? இதுக்கே பயந்தா எப்படி? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஸ்வேதா, அப்படி என்னதான் பண்ண போற? வெயிட் பண்ணி பாருங்க அத்த. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உள்ள இறைவன் புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் இப்ப நான் போன் பண்ணேன். சொல்லுங்க சாமி. நாளைக்கு காலையில காஞ்சிபுரத்துல இருக்க ஸ்ரீ தேவராஜன் கோயிலுக்கு நீங்க குடும்பத்தோட போகணும். உங்களால போயிட்டு வர முடியுமா? ஸ்ரீ தேவராஜர் கோயிலுக்கா? ஆமாமா. சரிங்க சாமி, நாங்க போயிட்டு வரோம். அங்க நீங்க தன்வந்திரி பூஜையில கலந்துக்கணும். நீங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு, முக்கியமா அந்த குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சாமி, கண்டிப்பா போயிட்டு வரோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அதை நாங்க செய்யாம இருப்போமா? ரொம்ப நன்றி சாமி. சந்தோஷம்மா. முருகன் அருள், தன்வந்திரி பூஜை மறந்துடாதீங்க. சரிங்க சாமி. சரிம்மா. யாருமா போன்ல? ஏதோ கோயில்னு பேசிட்டு இருந்தீங்க. அதாண்டா, அன்னைக்கு வந்துட்டு போனாருல்ல சாமியாரு, நம்ம எல்லாரையும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காரு. கண்டிப்பா போகணுமாமா. என்னடா இப்படி கேக்குற? கண்டிப்பா போகணும். அப்புறம் என்னம்மா, ஏன் ஒரே குழப்பமா இருக்கீங்க? நடந்த எலெக்ஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லடா, அவரு நம்ம குடும்பத்தை மட்டும் சொன்னா பரவாயில்ல, ஆனா அந்த குழந்தையும் கூட்டிட்டு போக சொல்றாருடா. எனக்கு அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. அந்த குழந்தை யாரு? அந்த குழந்தை ஏன் கூட கூட்டிட்டு போக சொல்றாரு? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அது ஒரே யோசனையாவே இருக்கு. எனக்கு தெரியுமா அந்த குழந்தை யாரு, ஏன் அந்த குழந்தை இந்த குடும்பத்தோட சேர்க்க சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு நான் தான் முக்கியம். நான் நல்லா இருக்கணும்னா அந்த குழந்தை இருக்கக்கூடாது. இங்க வீட்டில் வச்சு எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு கோவிலுக்கு போறோம்ல, பிளான் பண்ணி அந்த குழந்தையை தூக்கிட வேண்டியதுதான். ஹலோ, நான் ரோஷி. நானே உனக்கு கால் பண்ணுன்னு தனியா வந்தேன். அப்படியா? வீட்டுல இருக்கும் போது கூட கதை இருக்க ஏன் ஞாபகம் வருதா? சூப்பர். ஆனா நான் எதுக்கு உனக்கு போன் பண்ண தெரியுமா? ரிசல்ட் வந்துருச்சு கதர், அத உடனே உன்கிட்ட சொல்லலாம் தான் கால் பண்ண. என்ன ரோஷி, என்ன ரிசல்ட் வந்துச்சு? இரு, நான் லைன்லயே இருக்கேன், உனக்கு அந்த ரிசல்ட்ட அனுப்புறேன். பாரு, பார்த்துட்டு நீயே சொல். சரி, அனுப்பு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சந்திரா, டாக்டர் எப்படி சொல்லிட்டு போறாங்க? மா, எனக்கும் அதை ரொம்ப கவலையா இருக்கு. இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்றாங்களா, இல்ல யதார்த்தமா நடக்குதான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. கஸ்தூரி இறந்ததுக்கோ கௌசல்யா ஆக்சிடென்ட்க்கோ ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி தோணுதுமா. என்ன திரும்பவும் அவங்க அம்மா வந்து என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த கல்யாண பேச்சை என்னைக்கு எடுத்தோமோ
அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. இன்னும் இந்த அன்பரசு வீட்டுக்குள்ள காலடிய எடுத்து வைக்கல, அதுக்குள்ள மூத்த மருமகளை படுக்க வச்சுட்டா. மா நிறுத்துங்க, இதுக்கு எடுத்தாலும் அன்பரசி என்ன குத்த சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு சும்மா பேசலடா, பம்பரம் மாதிரி சுத்திட்டு இருந்தா உன் அண்ணி இப்படி அவளை ஹாஸ்பிட்டல் என்னால பாக்க முடியலடா. அவளுக்கு இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு எதுவுமே தெரியலையேடா. ஐயோ, அவ பொழிப்பாளான்னு கூட தெரியலையேடா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கல்யாணம் தானே. பத்மா, சும்மா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத. இப்போதைக்கு கௌசல்யா நல்லபடியா பொழைச்சு வரணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம இது ஹாஸ்பிடல்மா, அதை மறந்துட்டு நீ இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருக்காதமா. இங்க பாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, போய் அப்படி உட்காரு போ. நான் பேசினதுல என்ன தப்பு? அன்பு அழாத அன்பு, ஒண்ணும் இல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, நான் தான் சொல்றேன்ல. சிவகாமி என்னாச்சு? இருமா இரு. அவங்க கௌசல்யா அக்கா மேல இருக்க பாசத்துல இப்படி பேசுறாங்க, நீ ஒண்ணு வருத்தப்படாத ப்ளீஸ். பரவாயில்ல, இவ வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. அந்த அன்பரிசு வேற அங்க வந்துகிட்டு இருக்கா, அவ பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்னாச்சு, கௌசல்யாவ கொன்னுட்டியா இல்லையா? இல்ல சார், அதுக்குள்ள என்ன பண்ற நீ? கௌசல்யா, ஏய், உன்கிட்ட தெளிவா தானே சொல்லி அனுப்பினேன், இப்படி சொதப்பி வச்சு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பரவாயில்லையா? நான் இப்பதான் மன்னிப்பு கேட்டு என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன், இப்ப அத இதன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு துரத்திடாத. ஐஸ்வர்யா இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அது எப்படி உன்னை விட முடியும்? நீயும் நானும் சேர்ந்துதான் எல்லா தப்பியும் பண்ணிருக்கோம். அப்போ நீ என்னோட பார்ட்னர் தானே? இப்ப நீ எதுக்கு போன் பண்ண? நீ எங்க இருக்க அத சொல்லு. நான் RRR ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்படியா? அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அங்க நீ வந்துடணும். ஏய், இந்த நேரத்துல நான் வெளியில வர முடியாது, வந்தா இங்க இருக்கிறவங்க சந்தேகப்படுவாங்க, என்னால எல்லாம் வர முடியாது. அப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண அங்க போலீஸ் வரும், பரவாயில்லையா? ஏண்டி என்ன படுத்துற? இப்ப நான் என்னதான் செய்யணும்? நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு, நானும் அங்க வந்துடுறேன், மத்ததெல்லாம் நேர்ல பார்த்து பேசிக்கலாம். டாக்டர் என்னங்க சொன்னாரு? அத்தையை பொழைக்க வச்சிட முடியும்ல?
கோயில் செபஸ்டியன் போனோம், அதுக்கு சர்ஜரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் பண்ண அத்தை பொழைச்சுக்குவாங்களா? இல்லம்மா, ஆபரேஷன் பண்ணாலும் சக்சஸ் பர்சன்டேஜ் 20% தான் சொல்றாரு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் இப்பொழுதும். சார், அந்த போனை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. வீடியோ கால்ல அந்த ரியாவை காட்டுறேன், அப்ப வச்சு என்ன நம்புங்க. சொல்லுங்க ஐஸ்வர்யா. நீங்க கொஞ்சம் வீடியோ கால்ல வரீங்களா? எதுக்கு? ஒரு சின்ன என்குயரி, அதுக்கு தான் வர சொல்றேன். சரி, இதோ வர. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. சரிங்க மேடம். மாமா, அந்த ரியா போட்டோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுங்க. இவதான் சார் ரியா, எங்க அம்மாவை சுட்டுட்டு ஓடினவ இவதான். பாருங்க சார். பாருங்க சார், ரெண்டு ரியாவும் ஒன்னாவா இருக்காங்க. இல்ல, ரெண்டும் வேற வேற பொண்ணுங்க சார். இந்த ரியா ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட். இந்த ரியாவை கொலகாரி ரியான்னு நினைச்சிட்டு என்ன இவ்வளவு நேரம் குற்றவாளி மாதிரி பாத்தீங்களே, இது சரியா சார்? சாரிமா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அம் வெரி சாரி. சாரி ரியா, இன்னைக்கு என்னால அங்க வந்து பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. நாளைக்கு உனக்கு போன் பண்றேன், அப்ப நீ வந்து பணத்தை வாங்கிக்கோ. சரிங்க மேடம். சார், நீங்க என் தம்பி கார்த்தியை மீட் பண்ணணும். அவன் தான் இந்த குடும்பத்துல முக்கியமான பர்சன். ஓகே, மீட் பண்ணலாமே. அப்பா, கார்த்தி எங்கப்பா? அவன் அட்மின் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கன்னு போயிருக்காப்பா. சரி வாங்க சார், அவனை பார்க்க போலாம். வாங்க போலாம். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சோம். கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சு. சார், இவன் தான் என் தம்பி கார்த்தி. அந்த ரியா எப்படிப்பட்ட சதிகாரின்னு எனக்கு தொழுவரிச்சு காட்டினதே இவன் தான். இவன் மட்டும் இல்லனா நான் இன்னும் அவளை நம்பிதான் இருந்திருப்பேன். எதுக்கலாம்? சாரி சார், உங்க அம்மா இப்படி ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறப்போ உங்களெல்லாம் விசாரிக்க வந்தது எனக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமா தான் இருக்கு. இல்ல பரவாயில்ல சார். கார்த்தி, அந்த ரியா தப்பிச்சு போனப்ப அவ பின்னாடியே போய் மடக்க பார்த்தேன், ஆனா ஆட்டோ ஸ்கிட் ஆனதுல அவ எஸ்கேப் ஆயிட்டா. சார், அந்த ரியாவை பிடிக்கிறதுக்கு நீங்க எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். தேவைப்பட்டா மறுபடியும் என்கொயரிக்கு வர வேண்டியது இருக்கும். ரியாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே, நான் வரேன் சார். சரிங்க சார், வரேன் சார். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, நெருப்பு நெருப்பு! ஸ்ரீஜா புடவையில நெருப்பு, நெருப்பு எரியுது! போட்டோ போட்டோ சீக்கிரம் வாங்க.
நடக்கும். பாத்து காப்பாத்துங்க, என் மகளை காப்பாத்துங்க. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா வாங்க, தண்ணி எடுத்து வாங்க. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா பாத்து. கட் பண்ணியாச்சு. அப்பாடா, என்னாச்சு ஸ்ரீஜா, புடவையில எப்படி நெருப்பு பிடிச்சது? தெரியலம்மா, பக்கத்துல விளக்கு கூட எதுவும் இல்ல, எப்படி நெருப்பு பிடிச்சதுன்னே தெரியல. ஸ்ரீஜா, நெருப்பு எங்கேயாவது சுட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஐயோ, எதனால புடவை தானா நெருப்பு பிடிச்சதுன்னு தெரியலையே. இந்த வீட்ல இப்படித்தான் அமானு விஷயங்கள்லாம் நடக்குது. தேவியம்மா, பெரியம்மா, தேவியத்தை போட்டோ எடுத்துருச்சு, போட்டோ எடுத்துருச்சு. கண்ணாடி உடைஞ்சு போச்சா? ஆமா பெரியம்மா. போட்டோ எப்படி கீழே விழுந்தது? ஒரு பக்கம் ஸ்ரீஜா புடவையில நெருப்பு, இன்னொரு பக்கம் தேவி அக்கா போட்டோ கீழே விழுந்து கண்ணாடி உடைஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குழந்தை வந்த ராசி தான். நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. அங்க விளக்கு, கேஸ், அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா? சம்பந்தமே இல்லாம புடவை தானா தீ பிடிச்சி எரியுது? ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வெனிலா? ஆ, வாங்க சார். என்ன வெனிலா, எதுக்காக அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? என்னங்க விஷயம்? என்ன வெனிலா, அர்ஜென்ட்டா வர சொல்லிட்டு இப்படி தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும். அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அது நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீஜா புடவையில நெருப்பு பிடிச்சது, அம்மாவோட போட்டோ கீழே விழுந்தது, இதையெல்லாம் தாரா மேடம் அபசகுணமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது ஒண்ணும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைய அம்மாவுக்கு பிடிக்காது. சோ தத்தெடுக்கிறதுல அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, அதனாலதான் அப்படி சொன்னாங்க. தாரா மேடம் அப்படி சொன்னதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ஆனா ஸ்ரீஜா புடவையில நெருப்பு பிடிச்சது, உங்க அம்மா போட்டோ கீழே விழுந்தது, அது எதுவுமே தானா நடக்கல, அதுக்கு பின்னாடி சதி நடந்திருக்கு சார். என்ன சொல்றீங்க வெனிலா? அபசகுணம் மாதிரி இருக்கணும்னா யாரோ பிளான் பண்ணிருக்காங்க சார். அங்கேயே போட்டிருக்கணும். அதே மாதிரி போட்டோ விழுந்த இடத்தையும் போய் பார்த்தேன் சார், அங்கேயும் போட்டோ தானா அறுந்து விழுந்த மாதிரி தெரியல. போட்டோ கீழே விழுணோங்கிறதுக்காகவே யாரோ போட்டோல இருந்த கம்பிய கட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இத ரெண்டையும் வச்சு பாக்கும்போது அபசகுணம் தானா நடக்கல, யாரோ பிளான் பண்ணி நடத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது சார். நீங்க இத அங்கேயே சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம் தான், ஆனா
மாரி மேடம் ரொம்ப அப்செட்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யாரு என்னன்னு தெரியாம நான் இத சொல்லி அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனாலதான் நான் சொல்லல சார். அதுவும் சரிதான், ஆனா இது யாரோட வேலையா இருக்கும்? கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுல அம்மாக்கு விருப்பம் இல்லதான், ஆனா அவங்க இந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. வேற யாரா இருக்கும்? யாரு கெடுக்க நினைச்சாலும் பரவாயில்ல சார், ஆனா ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். மாரி மேடம் அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த ஃபங்க்ஷன் நின்னுட கூடாது. அதை எப்பாடு பட்டாவது நல்லபடியா இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கணும் சார். அம்மாக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு ஓபனாவே சொல்லிட்டாங்க. அதுக்காக அவங்க இத தடுத்து நிறுத்த இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அப்ப இத வேற யாரு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எந்த தடங்களும் வராம நல்லபடியா தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த விரதம் இருக்கிறது முக்கியம் இல்ல பெரியமா? தேவியே ஒரு தடவை இந்த விரதத்தை ஆரம்பிச்சு முடிக்க முடியாம கைவிட்டுட்டா மாறி. அவ்வளவு கடுமையான விரதம் இது. தேவி அம்மாவும் நான் கும்பிடுற சமயபுரம் மாரி அம்மாவும் எனக்கு துணையா இருப்பாங்க பெரியமா. நீங்க நல்லா இருக்கணும், உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. நீங்க நல்லபடியா வந்து உங்க கையால குழந்தைய எங்களுக்கு தத்து கொடுக்கணும் பெரியமா. அதுக்காக தான் நான் இந்த மகா சந்தான விரதம் இருக்க போறேன். நீங்க தடங்கள் சொல்லாம என்ன வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாரி. என்னோட ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் எப்பவும் உனக்கு உண்டு. உன்னோட மகா சந்தான விரதம் நல்லபடியா நடக்க நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பெரியமா. சரி அப்ப நான் போனை வச்சிடறேன். சரிமா. அம்மா பெரியமா என்ன விரதம் இருக்க சொல்லிட்டாங்க. நான் இப்பவே விரதத்தை ஆரம்பிக்க போறேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நான் நல்லபடியா விரதத்தை முடிப்பேன். எனக்கு ஆண்டவனோட அருள் இருக்கு. சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, குலசாமி மாடத்தி அம்மா, கருப்புசாமி எல்லாரும் எனக்கு துணையா இருந்து மகா சந்தான விரதத்தை நல்லபடியா முடிக்க அருள் புரியணும். என்ன சிஸ்டர் இது புது இடமா இருக்குது, எதுக்கு இங்க வந்திருக்கோம் சிஸ்டர்? உங்களுடைய மர்ம புன்னகையை பார்த்தா இது ஏதோ ஒரு மர்மமான இடம்ங்கிறது மட்டும் புரியுது. அது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரிஞ்சா உள்ள போய் ரியாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல சிஸ்டர். இங்க பண்ண வேண்டியத பண்ணா அங்க அவரோட ரியாக்ஷன் கொடூரமா இருக்கும். அப்படி ஒரு இடம் இந்த இடம். இப்படி எல்லாம் விடுகதை பட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாது சிஸ்டர். அஞ்சாவது அத கையில எடுத்தோம்னா யாரா இருந்தாலும் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். வேப்பஞ்சாலைய கட்டிக்கிட்டு விரதத்தை முடிச்சிட்டு வந்தா அந்த அம்மனே கூட வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால. அது எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த பாரு, எனக்கு நீ டிக்கெட் கூட எடுக்க வேண்டாம். உனக்கும் சேர்த்து நான் வேணாலும் டிக்கெட் எடுக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். நீ என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் நம் மனசு மாற மாட்டேன். பேசாம இங்க இருந்து கிளம்பு. இல்ல சக்தி, உன்னை நல்லபடியா கூட்டிட்டு போய் பரிட்சை எழுத வச்சு இதே மாதிரி நல்லபடியா கூட்டிட்டு வரணும்.
அது என் பொறுப்பு சக்தி. நீ எவ்வளவுதான் திட்டினாலும் நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் உன் கூட தான் வருவேன். ரொம்ப யோசிக்காத சக்தி, உன் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு வேலைக்காரனா வச்சு நான் வரேன். என்ன வேணாம்னு மட்டும் சொல்லாத சக்தி. சாரி, சைலண்டா இருந்தா சம்மதம் சொல்லுவாங்க. தம்பி, லாட்ஜுக்கு போன வரியா? வரேன் சார். எவ்வளவு? 500 ரூபா ஆகும். 500 ரூபாவா? என்னப்பா நீ, எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 400 ரூபா தான் ஆச்சு. நீ என்னடா லாட்ஜுக்கு போறதுக்கு 500 ரூபா கேக்குற? மெட்ரோ வேலை நடக்குது, சுத்திட்டு போனல, அதனாலதான் அவ்வளவு கேக்குறேன். இருந்தாலும் 500 ரூபா ரொம்ப ஓவர்ப்பா. பரவாயில்ல வெற்றி, 500 ரூபா தானே, கொடுத்துடலாம். ஏய், உனக்கு ஒன்னும் தெரியாது சக்தி, சென்னையில எல்லாம் ஆட்டோக்காரங்க ஏமாத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாம தான் உஷாரா இருக்கணும், நீ கொஞ்சம் பேசாம இரு. தம்பி, 100 ரூபா குடுக்கற வரியா? அதெல்லாம் வர முடியாது சார், ஃபிகரை கூட்டிட்டு லாஜிக் போத்துறது 500 ரூபா இல்லையா? டேய், என்ன சொன்ன? நடந்தே போப்பா, தேவையில்லாம சும்மா அவனை போய் அடிச்சிட்டு இருக்க. சின்ன பையனை வம்பிட்டு இருக்க. ஏன், எங்களுக்கு எல்லாம் நடக்க தெரியாதா? காட்லி மேட்லி வளர்ந்த உடம்புதான் அது. சக்தி, நீ வா சக்தி, நம்ம நடந்தே போலாம். போடா, நீ போடா. போயா, வந்துட்டான் காலுங்க அத்தாலியே. டேய், உனக்கு கொஞ்சம் மோத அறிவு இருக்காடா? வெளியூருக்கு வந்த இடத்துல உன் வாயும் கையும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக அப்படி பண்ண? அந்த டிரைவர் என்ன கேட்டான்? டேய் நில்றா, உன்னைதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த டிரைவர் என்ன கேட்டான்? 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டான். அது குடுக்க இஷ்டம் இல்லனா ஓடா இவனே சொல்லிட்டு பேர் ஆட்டோ புடிச்சிருக்கணும். அது செய்யாம விட்டுட்டு அவன் கிட்ட சண்டை போட்டு அவன் மூஞ்சலே குத்துற. இதுக்காக தான் அவன் கூட வர மாட்டேன்னு சொன்னேன். வரம் வரேன்னு சொல்லிட்டு கூட வந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஊர்ல காட்டுற ரவுடித்தனத்தை சென்னைக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்க. உன்னால எனக்கு எக்ஸாம் எழுதுற மூடி போயிடுச்சு. இல்ல சக்தி, அவன் என்ன சொன்னானு தெரியுமா? அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு என்ன வந்துச்சு? அதுக்காக நீ கையை நீட்டிவியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த பைத்தியக்காரனா என்ன பண்றதுன்னு தெரியல. இவனா என்ன? வணக்கம் முதலாளியம்மா. இத சொல்றதுக்காக தான் பெல் அடிச்சியா? கோச்சுக்காதீங்க முதலாளியம்மா, உங்களுக்கு சாப்பிடாத வாங்கிட்டு வரணுமானு கேக்கலாம் தான் வந்தேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எக்ஸாமுக்கு படிக்கணும். என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாம இரு. இல்ல, டீ காஃபி ஏதாச்சும் வாங்கிட்டு வரதா? இங்க பாரு, நானா உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ என் ரூம் பக்கமே வரக்கூடாது. போ இங்க இருந்து. ரொம்பதான் சலிச்சுக்கிறா. பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க ஒரு ஃபிகர் மட்டும் தனியா இருக்குடா, ஏதாச்சும் பண்ணலாம்டா. டேய் பொறுமையாடுறா, நைட் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் சரியா? டேய் நைட் ஆயிடுச்சுடா, வாங்கடா ஆரம்பிக்கலாம்டா. அன்போடு காதலன் நான் இங்கு சௌக்கியமே, பொன்மணி அன்போடு காதலன் நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் அது விட்டது.
வெற்றி, 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 டேய் வெற்றி கதவு தொறடா, வெற்றி கதவு தொற, வெற்றி. ஏ சக்தி, என்னாச்சு இப்படி தட்டிட்டு வர? ஆமா, இப்பதுக்கு நீ ஏன் ரூமுக்கு வந்திருக்க? யாரோ நாலு பேர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னது கலாட்டா பண்றானுங்களா? தள்ளே அவங்க என்ன பண்றேன் பாரு. நான் எக்ஸாம்க்கு படிக்கணும், நீ சண்டை போடாம அமைதியாரு. இல்ல சக்தி, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவங்க ஒரு கை பார்த்தாதான் சரி வரும். தள்ளு, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், இது நிம்மதியா படிக்க விடு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமனா, அந்த பொம்மி உள்ள வந்து மேஜிக் காட்டிக்கிட்டு இருக்கா? அந்த இட்டிஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இவ காமிக்கிறாள்ல, இந்த தீய கையில வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த யாகத்துல இருந்த தீ வீட்டை சுத்தி அவங்க போட்ட வளைய கட்டுன்னு இப்படி எல்லாமே அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சோம். அது மட்டும் இல்ல, மாமா உடம்புல இருந்த ஏவலையும் அவ வெளியே எடுத்துட்டாளாம். அதனாலதான் அந்த நெருப்பு வச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்காளா? என்னடா மனோ, எப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமா? மௌ, இவ ஏதாவது மேஜிக் பண்றவளா இருக்கும்மா. ஏமா, எப்படிமா நெருப்ப கையில வச்சிருக்க முடியும்? அதுவும் காசில இருந்து சென்னை வரைக்குமா? அவதான் ஏதோ கப்சா விடுறான்னா இவங்க எல்லாரும் முஞ்சியும் பாருங்களேன், வாய நல்லா ஆணும் பிளந்துகிட்டு பாக்குறாங்க. அம்மா, நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையம்மா. ஏன், இது அக்னியானே சந்தேகமா இருக்கா சாமி? அது வந்து சோதிச்சு பாருங்க. இப்ப நம்புறீங்களா? ஆமாமா, அக்னிதா. ஆனா இது எப்படி சாத்தியம் சாமி? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் சாத்தியம் தான். இது அக்னி தம்பன் ஒண்ணு சித்தர்கள் சொல்லுவாங்க. இந்த தம்பனும் கை கூடுனா பஞ்சபூதங்கள்ல ஒன்னான அக்னி பகவான் நமக்கு வசமாவாரு. இத மாதிரியே இன்னும் ஏழு தம்பனும் இருக்கு. சர்வ தம்பனம், சுக்ல தம்பனம், ஆயுத தம்பனம், மிருக தம்பனம், ஜல தம்பனம், தேவ தம்பனம், சர்ப தம்பனம். என் கையில இருக்கிற அக்னி தம்பனம்னு மொத்தமா எட்டு தம்பனமும் சாத்தியம்தான். ஆனா அதுக்கு முதல்ல நாம நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களான தற்பெருமை, கொடுமைப்படுத்துதல், கோபப்படுதல், பொறாமை, பிறர் துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுதல், பொய் பேசுதல், கெட்ட சொற்களை பேசுதல், நல்லவர் போல் நடித்து ஏமாற்றுதல், புறம் பேசுதல், தப்பானவர்களோடு சேருதல், பாரபட்சமாக நடத்தல், பொருத்தமற்றவர்களை புகழ்ந்து பேசுதல், பொய் சாட்சி கூறுதல், எளியோரையும் வலிமை குறைந்தோரையும் கேலி செய்தல், வாக்குறுதியை மீறுதல், சண்டை சச்சரவு, வாக்குவாதம் செய்தல், குறை கூறுதல், வதந்தி பரப்புதல், கோள் சொல்லுதல், பெண்களை தீய நோக்கோடு பார்த்தல்னு இப்படி மொத்தம் 21 குணங்களை விடுறதோட பஞ்சமா பாதகங்களான அந்த 5 விஷயங்களையும் செய்யாம அறத்தோட வாழ்ந்தா இந்த அக்னி மட்டும் இல்லை, அதோட சேர்ந்த மத்த பஞ்சபூதங்களும் நமக்கு தம்பனமாகும். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மனோ, உன்னோட ஆசைக்கு நீ மட்டும் தான் துணையா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தல்ல? நீ மட்டும் இல்ல, நானும் இருக்கேன்னு அந்த கடவுள் சொல்லாம சொல்லிருக்காரு. அவர் மூலமா தான் அந்த ஜோசியர் வந்து எழிலுக்கு இன்னொரு கல்யாண யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னதான் ஜோசியர் சொல்லிட்டு போனாலும் எழில் விருப்பம் இல்லாத மாதிரி தானே பேசிட்டு போனாரு.
நீ புரியாம பேசிட்டு இருக்க. இது நாள் வரைக்கும் நான் மட்டும்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவர் ஜாதகத்துல இருக்கிற கட்டமே சொல்லுது. இப்போ எழிலோட அம்மாவும் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் டைம் எல்லாரும் முன்னாடி, அதுவும் நாலு பிள்ளைங்களுக்கு அப்பா ஆன பிறகு சடனா இப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? ஆனா எழில் மனசுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும். எழில் எங்கன்னு பார்த்து இப்பவே நானும் கொஞ்சம் கொஞ்சமா கல்யாண விஷயத்த அவர் மனசுல விதைக்க போறேன். அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போறேன். எப்படி மறட்டா? I'm so happy to see you, uncle. ஆனா நீங்க இங்க வரீங்கன்னு மனோகரி எதுவும் சொல்லலையே. நான் வர்றது மனோகரிக்கே தெரியாது. சார், அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா என்ன ஏதுன்னு கேட்டு ஃபோன்லயே பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்குவா. அதான் சர்ப்ரைஸா நேர்லயே சொல்லலாம்னு வந்துட்டேன். ஓ, அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. Am I right? எல்லாம் நல்ல விஷயம்தான். மனோகரி வரட்டும், முதல்ல அவகிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அதோ மனோகரி வந்துட்டாளே. அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா, கொஞ்ச நேரம் தான் ஆகுது. என்னப்பா ஒண்ணுமே சொல்லாம வந்திருக்கீங்க? நாங்களும் அதத்தம்மா கேட்டோம். அத உங்ககிட்டதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்னப்பா சர்ப்ரைஸ்? அது வந்து பொண்ண பெத்த எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற கடமை தான். இருந்தாலும் எனக்கு என் பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதான், அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு வரன் வந்தது, பார்த்து வச்சிருக்கேன். அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. என்ன மனோ, இது கூடவா புரியல? உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்திருக்காரு. நான் சொல்றது சரிதானங்க? ஆமாம்மா, மனோகரிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா இவளுக்கு ஏத்த மாதிரி பாத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்ப எதுக்குப்பா கல்யாணம்? என்னமா இப்படி சொல்லிட்ட? மாப்பிள்ள எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் கேட்கவே மாட்டே. மாப்பிள்ள யூஎஸ்ல இருக்காருமா? அங்க பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. என் நண்பர் மூலமா இந்த வரன் அமைஞ்சது. விசாரிச்சு பார்த்தா நம்ம தூரத்து உறவு முறையில வருதுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆகி சந்தோஷமா இரு. இல்லப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னோட விஷயத்துல தலையிடாத, இதுதான் உனக்கு கடைசி. அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும் உனக்கு. நீங்க யாருன்னு பாக்குறதுக்கு நானும் வெயிட் பண்றேன் மேடம். என்கிட்டயே திமிரா பேசுறியா? எல்லாம் எழுதி கொடுக்கற இடம் இருடி, உன் ஆசைய நிறைவேற்ற. அம்மா, செல்வி செம்ம கோவத்துல இருக்க, தயவு செஞ்சு போயிடு. என்ன கோச்சுக்கிட்டு என்னமா பிரயோஜனம்? அந்த சுடரு உங்க கல்யாணம் எப்ப நடக்கும், யார் கூட நடக்கும்னு அறிவுரை சொல்லும் போது அப்படியே மூக்கு உடைக்கிற மாதிரி ஏதாவது அப்பவே அவளை சொல்லிருந்தீங்கன்னா இப்படி என்கிட்ட கோவப்பட வேண்டியது இல்லம்மா. சுடரு என் அப்பா, எழில், ஆண்டி அத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா. அப்ப யாரும் இல்லாம இருந்திருந்தா வாய் திறந்திருப்பாளா? அந்த சுடரோ எழிலோ அப்பாவோ என்னோட முடிவை மாத்த முடியாது. நான் எழிலுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அம்மா, என்னம்மா நீங்க இவ்வளவு பேசினது கேட்டிருக்குமா? பால் விளையாடிட்டு இருந்தோம், தெரியாம ரூம் குள்ள வந்துருச்சு. அறிவில்லை உனக்கு? வீட்டுக்குள்ளதான் பால் விளையாடுவாங்களா? அப்படியே பால் வந்தாலும் கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு தெரியாதா உனக்கு? என்ன மேனஸ் இது? என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்டியா? ஐயோ இல்ல ஆண்டி, நான் எதுவுமே கேக்கல.
ஒன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. உன்னெல்லாம் ஒருத்தி பாத்துக்கிறா பாரு, அவளை சொல்லணும். அவ ஒழுங்கா இருந்தா நீங்களும் ஒழுங்கா தானே இருப்பீங்க. அவளை மாதிரி தானே நீயும் இருப்ப. மூஞ்ச பாரு. என்ன ஆண்டி, என்னாச்சு? காவியாவை ஏன் திட்டிட்டு இருக்கீங்க? ரூம்குள்ள பால் அடிச்சா திட்ட மாட்டாங்களா? பால் விழுந்ததால இங்க ஒண்ணுமே ஆகலையே ஆண்டி. பால் எடுத்துட்டு போக சொன்னா போக போறா. அதுக்கு எதுக்கு இவ்ளோ சத்தம் போடுறீங்க? இவ்ளோ சத்தம் போட்டா பயப்படுவான்னு தெரியாதா உங்களுக்கு? ஏய் அபி, என்ன எதிர்த்து பேசுற? நீ எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறியா? அப்படியெல்லாம் இல்ல. இவ பயந்தானா நார்மல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க இவ்ளோ கோவப்படுறது தேவையில்லைன்னு தான் சொல்றேன். என்ன அபி, ஆன்ட்டி கிட்ட இப்படிதான் பேசுவியா? நீங்க காவியா கிட்ட இப்படி பேச வேண்டாம்னு சொல்லிருக்க வேண்டியது தானே? அபி, என்னாச்சு? காவியா, எதுக்கு அழுற? என்னாச்சு? காவியா, ஏன் அழுகுற? மனோகரி ஆண்டி திட்டாங்க. என்ன ஆண்டி, இவளை எதுக்கு திட்டினீங்க? இவளே பாவம், எல்லாத்துக்கும் பயப்படுவா. இவளை போய் நீங்க அப்படி என்ன திட்டேன்னு எல்லாரும் ஓவரா பண்றீங்க. எடுத்ததுக்கு எல்லாம் சினிங்கிட்டே இருப்பா. அவளை ஏதோ சொல்லக்கூடாதா? எழில கூப்பிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்ல போறேன். செல்வி, எழில கூப்பிட்டு கூப்பிடுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பாத்தீங்களா மேடம், இந்த வயசுலயே நாலு பேரும் சேர்ந்து கொடி பிடிக்குதுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாக்குறீங்க? அவர் மனசுதான் ஃபயர் ஆச்சு. பயங்கர ஃபயர் வந்து அவர் மனசுல பயங்கரமா பத்திக்குச்சு. அதான் அலாரம் ஆபீஸே அலறற மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. ஏய், இதெல்லாம் உன்னோட வேலை தானா? நீதான் ஃபயர்ல கவுண்ட் பண்ணியா? ஆமா, நான் தான் பண்ணேன். ரொம்ப நேரமா உங்களை பாக்கணும்னு நான் எங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் கூப்பிடவே இல்ல. அதான் நானே உங்களை மேல இருந்து கீழே வர வச்சிட்டேன். ஏய், என்ன என் ஆபீஸ்க்குள்ளேயே வந்து என்கிட்டயும் வேலையை காட்டியா? நான் நினைச்சனா இங்க இருந்து உன்னால வெளியவே போக முடியாது, தெரிஞ்சுக்க. எங்க மேல இருந்து உங்களை கீழே வர வச்ச எனக்கு இங்க இருந்து எனக்கு வெளியே போக தெரியாதா என்ன? உங்களை பார்க்க வந்ததுமே எங்களை நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த அலங்கோலமான காட்சியெல்லாம் இங்க அரங்கேற இருக்குமா என்ன? இப்பவும் ஒன்னும் கெட்டலாம் போகல சார். நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் எல்லாம் கேட்கணும். அதுக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சால்வ் பண்ணிடலாம். இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்ப வெறும் ஆபீஸ்ல ஃபயர் அலாரம் மட்டும்தான் அடிச்சுது, அடுத்து ஆபீஸே ஃபயர் ஆயிடும். சரி, என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ கேட்டுக்கோ, நான் பதில் சொல்றேன். இங்க கிரவுட் தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்க கேபின்ல போய் பேசலாங்களா? எங்க உங்க ஆபீஸ், உங்க கேபினுக்கு தானே வாங்கன்னு சொல்றேன். அதுக்கு ஏன் சார் பயப்படணும்? பயப்படாம வாங்க, பேசிக்கலாம். உங்க ஆபீஸ் தானே, உங்களை மீறி ஒரு அணு கூட அசையாதுல்ல. வாங்க. உங்ககிட்ட விக்ரம் சார் எப்ப கடன் வாங்கினாரு? இத கேக்கதான் என்ன பார்க்க வந்திருக்கியா? சரி, வேறென்ன கேள்வி கேக்கணும் சொல்லு. முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் நான் சொல்ல போற பதில் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அதனால நீ எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிடு. நான் கடைசியா அந்த பதில சொல்லிட்டேன். நீங்க பெரிய ஃப்ராடு, தில்லாலங்கடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நான் சுத்தமா நினைச்சு கூட பாக்கல சார். மகா, நீ கத்துக்குட்டி மகா, அதான் என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கல்ல. இந்த ஊர்ல நீ யாருக்கிட்ட கேட்டாலும் நான் பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எல்லா அயோக்கியத்தனத்தையும் மறைக்கிறதே இல்லை, வெளிப்படையா சட்ட ரீதியா பண்றேன். அவ்வளவு ஏன் நான் வாங்கின சொத்து, பணம், காரு, பங்களா
எல்லாம் தப்பான வழியில முறைகேடு பண்ணி தான் சம்பாதிச்சேன். ஏன்னா என்னோட தொழில் முதலீடு என்ன தப்பானவனா காட்டிக்கிறது தான். சரி, நீ வேற என்ன கேள்வி கேட்க போற கேளு. அதான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சுல. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா கல்யாண நிச்சயானவங்கள தான் பொங்கல் வைக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பொங்கல் எல்லாம் மாயாவுக்கு சாப்பிட தான் தெரியும், சமைக்கலாம் ஒண்ணும் தெரியாது இல்ல. அது எப்படி நீயா முடிவு பண்ணலாம்? மாயாவுக்கு ஒருவேளை பொங்கல் வைக்க தெரிஞ்சிருந்தா? தெரிஞ்சிருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறமா வைக்கட்டும். இப்போ வேடிக்கை மட்டும் பாத்துட்டு நிக்கட்டும். ஆமா ஆமா, பாத்து கத்துக்கட்டும். வேணமாயா, நானும் தனாவும் பொங்கல் வைக்கிறோம். எங்களோட பொங்கல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. மாயாவும் பொங்கல் வைக்கட்டும். அண்ணா, அம்மா கல்யாண நிச்சயானவங்களை மட்டும்தான் வைக்கணும்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆகத்தானே போகுது. நிச்சயானவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்னு வேண்டிக்கிட்டோம். மாயா நல்ல மாப்பிள்ள கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டோம். அவ்வளவுதானே? ஆமா மச்சான், மாயாவும் பொங்கல் வைக்கட்டும். இதுல யாரோட பொங்கல் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணிடலாம். மாமா, அவ அமெரிக்காவில பிறந்து வளர்ந்தவ, அவளுக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியுமோ தெரியாதோ? சாமி விஷயம், அப்புறம் ஏதாவது தப்பா நடந்துட்டா மனசுக்கு கஷ்டமாயிடும். இல்ல சித்தி, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. பெரியப்பாவே சொல்லிட்டாரு, நானும் பொங்கல் வைக்கிறேன். அப்படி சொல்லுமாயா? பொங்கல் வைக்க முடியாதுன்னு சந்தேகப்பட்டவங்க முஞ்சில கறிய பூசுற மாதிரி அசத்தலா பொங்கலை வச்சு அசத்தீரு. இத ஒரு பொங்கல் போட்டியாவே நடத்திடுவோம். போட்டின்னு சொன்னா அதுக்கு பரிசு கொடுக்கணும்ல மச்சான். அதான் சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம்ல, அதை விட வேற என்ன பரிசு வேணும்? யாரோட பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் போடுறேன். அப்படி சொல்லுங்க மச்சா, இப்ப மட்டும் பொங்கல் எப்படி வருதுன்னு பாருங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, பொங்கல் நல்லா வச்சா தங்க மோதிரம் பரிசு. உங்க மூணு பேர்ல யாருக்கு அந்த மோதிரம் கிடைக்குதுன்னு பாத்தரலாம். சரி சரி, மூணு பேரும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பொங்கல் வைங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தனித்தனியா எடுத்து கொடுத்துருங்க. சரிங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாயா, நீ என்னதான் அமெரிக்கால படிச்சு மாடர்னா வளர்ந்திருந்தாலும் உனக்கு நம்ம கலாச்சாரங்களையும் நம்மளோட பழக்க வழக்கங்களையும் கத்து கொடுக்காம விடமாட்டேன். எங்க ஊர்ல திருவிழா நடக்கும் போது நாங்க தான் பொங்கல் வைப்போம். அதனால நான் இன்னைக்கு உனக்கு பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது. ஐயோ பத்மா, நீ அவசரம் புரியாம பேசாதம்மா. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் உங்களை விடுற மாதிரி இல்ல. போங்க, போய் உட்காருங்க. போங்கன்னு சொல்றல்ல. போறேன்.
தனா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. பாரா, எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா? மாயா, எனக்கு அம்மாவோட ட்ரைனிங் இருக்கு, எனக்கு அது போதும். ஓகே. என்ன, மூணு பேரும் பொங்கல் வச்சு முடிச்சிட்டீங்களா? ஆ, முடிச்சிட்டோம் பாட்டி. நானும் வச்சிட்டேன் பாட்டி. அப்போ டேஸ்ட் பண்ணி பரிசு கொடுத்துற வேண்டியதா? அதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல சாமிக்கு படையல் போட்டு கும்பிட்டுட்டு வந்துடலாம். ஜானகி, அந்த பொங்கல் எல்லாம் எடுத்து படையல் வந்துடலாம். சரி. இப்போ இந்த மோதிரம் யாரு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியும். ஐயோ, ஆமா இல்ல, வாங்க வாங்க, எல்லாரும் அத முதல்ல முடிப்போம். வாங்க 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 வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன, என் போனை பாத்தியா? உன் போனை பாக்குறதா என் வேலையா? ஏ, காடா ஃபுல்லா தேடிட்டேன், எங்க வச்சேன்னு தெரியல. கொஞ்சம் கூட தேட. ஏய், எனக்கு டைம் அடிச்சு, நான் வீட்டுக்கு போகணும். உன் போன் தானே, காலையில பாத்துக்கலாம். வா, காலையில பாத்துக்கலாமா? ஹலோ, எனக்கு இருக்கிற ஒரே கம்பெனி அதுதான். மொட்டமல்ல பார்த்தா அழகா பக்கத்துல பாட்டை போட்டு விட்டு நிம்மதியா நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவேன். அது இல்லைன்னா தூக்கம் வராதுடி. அது இல்லாம ஏதோ கை உடஞ்ச மாதிரி இருக்கு. பிளீஸ் ஹெல்ப் மீ, பிளீஸ் பிளீஸ், கொஞ்சம் கூட வந்து தேடி கூட. உன் ஆட்டோ தொலைஞ்சதுக்கு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஆ, அதே மாதிரிதான் இப்ப எனக்கு என் போனும். பிளீஸ், ரொம்ப சென்டிமெண்ட் பா. என் ஆட்டோவும் போனும் ஒண்ணா? ஏண்டி, உனக்காண்டி நான் பிரியாணி எல்லாம் பண்ணி கொடுத்தல. தாத்தா டூ மானத்தை காப்பாத்திருக்கேன், அதுக்காவது வந்து தேடி குடு. சப்பா சாமி, ஆரம்பிச்சிடாத. நான் உன் நம்பருக்கு கால் பண்றேன் இரு. டே, கடையில டவர் இருக்காது, உனக்கு தெரியாது. எங்கடா போனை வச்ச? வந்து சொல்ல வா, தேடுவோம். தேங்க்ஸ். உனக்குனே வருவியா நீ? என்ன வேணா திட்டிக்க. எங்க வச்ச? அது தெரிஞ்சா எனக்கு எடுக்க தெரியாதாப்பா. எங்கயாவது வச்சுட்டு என் உயிரை வாங்குறது? ஏன், அங்கெல்லாம் நான் தேட்டேன். வா. ஏ, இந்தா உன் போனு. ஹாய். இந்தா. எங்க இருந்துச்சு? இந்தோ அதுக்குள்ள. லோட் இறக்கிட்டு இருந்தேன், அப்ப ராகவன் கூப்பிட்டான்னு போன வச்சுட்டு போயிட்டேன். வேலை கிடைச்சிச்சுப்பா. பிரியாணி பண்ணி கொடுத்ததுக்கு உன் போனை தேடி கொடுத்துட்டேன். இன்னொரு தடவை பிரியாணி கிரியாணின்னு ஆரம்பிச்சேன். அடுத்த தடவை வேற காரணத்தை சொல்லி காட்டுறேன். அப்பா, போன் கிடைச்சிச்சுப்பா, பயந்தே போயிட்டேன். கேக்காது. சார்பா 10:30 மணிக்கெல்லாம் கட்டிங் போடுற ஆளு. ம்ஹ்ம்.
தெரிஞ்சா சொல்ல மாட்டேன், யோசிக்க சொல்லு. அம்மா, என்ன இந்த டைம்ல அம்மா கால் பண்றாங்க? என்னவா இருக்கும்? அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? கண்மணி, வீரா இன்னும் வீட்டுக்கு வரலடி. காலையில கடைக்கு வேலைக்கு போனவன், என்னாச்சு ஏதாச்சும் தெரியலடி, எனக்கு பயமா இருக்கு. என்னமா சொல்ற? அவ நம்பருக்கு நீ போன் பண்ணி பாத்தியா? பண்ணடி, அவளுக்கு போன் போக மாட்டது. மாமா, அழாத, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என்னாச்சு கண்மணி? எங்க வீரா இன்னும் வீட்டுக்கு வரலையாங்க, அம்மா அழறாங்க. கடையில இருந்து எப்பவும் 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாளே. போன குடு. இருமா ஒரு நிமிஷம். ஹலோ அத்தை, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன், நீங்க பதட்டப்படாம இருங்க. கடையிலிருந்து எப்பவும் 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாளே. இந்த நீ வீராக்கு போன் பண்ண. கடையதான் 10 மணிக்கு மூடிடுவேன் மடா. என்னடா சொல்ற, மணி 12 மேல ஆகுதே. டேய், செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி கடை எத்தனை மணிக்கு மூடினாங்கன்னு கேளு. அப்பா கேட்டேன்ப்பா, பத்திரிக்கெல்லாம் பூட்டிட்டாரான். கூட்டும் போது கடையில யாரும் இல்லைன்னு சொன்னாரு. நீ எதுக்குமா ராத்திரி நேரத்துல? நீ இங்கயே ரெஸ்ட் எடு. ஐயோ மாமா, அவளை பார்க்காம எனக்கு தூக்கம் வராது மாமா. நானும் வரேன் மாமா. சரி வாமா. வா. ஏய், என்ன பண்ற? கட்டு போட வேணாமா? ஏய், அந்த வேஷ்டோட வேலை என்னன்னு தெரியுமா? 250 ரூபா. அடியே, உன் டியூட்டி எல்லாம் 9 மணிக்கே முடிஞ்சிச்சு. ஏதோ கடை ஓனர் மாதிரி ஃபீல் பண்ணிருக்கிற. உன் கடை மோனாச்சு, கொஞ்சம் அடக்கு, கொஞ்சம் கட்டுப்படுத்து. ஹலோ, நான் இந்த கடல வேலை பாக்குற பொண்ணுதான். இருந்தாலும் லாபம் நஷ்டத்துல எல்லாம் பங்கு இருக்கு. போ, அதை கொண்டு போய் வை. போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.